Dr. Sengotvelu, Apollo Hospitals, Interventional Cardiologist, Apollo Main Hospital, Chennai. So, இப்போ வந்து ஹார்ட்டில் பிளட் வெசல்ஸில் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட்டாக தான் இருக்கும், வெளியே தெரியாது. அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் உற்பத்தியாகி அந்த ரத்த குழாய் கம்ப்ளீட்டாக அடைக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் சிம்டம் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு கிளாட் ஃபார்மை சடனாகவும் அடைக்கலாம், மாரடைப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் உற்பத்தி ஆகும்போது நிறைய பிளாக் உற்பத்தி ஆகி பர்டிகுலராக வந்து ரொம்ப வயசானவங்க, சுகர் இருக்கிறவங்க, கிட்னி டிசீஸ் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் மல்டிப்புள் பிளாக்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால அந்த பிளாக்லாம் வந்து இறுகி போய் கால்சியம்லாம் டெபாசிட் ஆகி வேறு லெவலில் பிளாக் நிறைய உற்பத்தி ஆகிரும். அந்த மாதிரி பிளாக் இருக்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அதை எப்படி அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுங்கிறது. அதுவும் ஒரு சிலருக்கு வந்து பைபாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமும் பிரச்சனை வருது, ரெண்டாவது பைபாஸ் பண்ணுறது கஷ்டம், இந்த மாதிரி நிறைய கால்சியம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய டிவைசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணும்போது பெட்டராக அதை பிளாக் கிளியர் பண்ண முடியுது. பெட்டராக க்ளீன் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ அதிகமாக போகிறத தவிர காம்ப்ளிகேஷன்ஸும் கம்மியாகும். ஸோ அதை எப்படி எடுக்கிறோன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ வந்து இந்த ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு சொல்லி ட்ரில் பண்ணுறது, ரோட்டாப்ளேஷன்னு சொல்லி ரோட்டா ப்ரோன்னு சொல்லி அதில் வந்து ஃபார்வர்ட் ட்ரில் பண்ணுறது, இது வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ட்ரில் பண்ணும் ஆர்பிட்டல்ங்கிறது. அதை தவிர வந்து லேசர் தெரப்பி இருக்குது. அந்த லேசர் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணலாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து உள்ளே எதுவுமே போக முடியாது, அந்த பிளாக்கை தாண்டி போக முடியாது. இப்போ லேசர் வந்து கொஞ்சம் உள்ளே பாஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பண்ணலாம். ஸோ அதை தவிர வந்து ஷாக் வேவ்னு ஒன்று இருக்குது, ஷாக் வேவ் இன்ட்ராவாஸ்கல் லித்தோட்ரிப்சின்னு. அது வந்து கிட்னி ஆர்ட்ரியில் எப்படி ஸ்டோனை உடைக்கிறமோ அதே டெக்னாலஜி ஹார்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டோன்ஸை உடைக்கிற மாதிரி கால்சியத்தை ஒரு பலூன் வச்சு உடைக்க முடியும். அப்புறம் வந்து நிறையா கட்டிங் பலூன், ஃப்ளெக்ஸ்ட்ரோம், அந்த பிளேட்ஸ் இருக்குது பலூனில். இந்த மாதிரி பல வகையில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பிளாக்ஸை நம்ம எடுக்கலாம். சாதாரணமாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது ரொம்ப சுலபம். அதாவது ஒரு பலூன் விட்டு ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பீச் மணலில் எப்படி அமுங்குறமோ அந்த மாதிரி அமுந்துடும் பிளாக்லாம். பட் இந்த மாதிரி கடினமாக இருக்கும்போது இந்த டிவைசஸ்லாம் தேவைப்படும். இந்த பல டிவைசஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து உள்ளே போகலைன்னா நம்ம வந்து லேசர் யூஸ் பண்ணலாம். லேசர் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணாது, உள்ளே பாதை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரில் பண்ணணும். அதை தவிர வந்து ட்ரில் வந்து சின்ன ஒரு ஹோல் தான் போடணும். அதுக்கு மேலே பெருசு பண்ணணும்னா, டீப் கால்சியத்துக்கு போகணும்னா டீப்பாக இருக்கிறது அஃபெக்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஷாக் வேவ் பலூன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கால்சியம் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆற்றியில் அடைப்பு ஏற்பட்டுருக்குது, எவ்வளோ ஹார்டாக இருக்குது, இதெல்லாம் பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிவைஸை சூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி பண்ணும்போது நம்ம பிளாக்கை வந்து எஃபெக்டிவாக நல்லா கிளியர் பண்ண முடியுது. ஸோ அதனால் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் தவிர நல்ல பிளட் ஃப்ளோவும் கிடைக்கும்போது சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகி பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். காஸ்ட் வந்து எகெயின் வந்து இந்த டிவைசஸ் எல்லாம் புது புது டிவைசஸ், அதனால் லேட்டஸ்ட் வர டிவைசஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் காஸ்ட் இல்லை. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு டிவைஸ் போதும், ஒரு சிலருக்கு மல்டிபிள் டிவைசஸ் தேவைப்படும். ஸோ டிவைசஸ் தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து வேரி ஆகலாம். என் பெயர் பத்மநாபன். எனக்கு மூன்று தடவை அட்டாக் வந்து காப்பாற்றிட்டார். செங்கோட்டு வேல் தான் ஒரு 20 நாள் முன்னே சென்ட்லாம் வச்சு காப்பாற்றி இப்போ நல்லா சுகமாக இருக்குது. எல்லாரும் இம்பல்லா ட்ரீட்மெண்ட் மோட்டர் வச்சு பண்ணுவோம். சுகமாக இருக்கிறேன், நடக்கிறேன். நான் எனக்கு 79 வயது ஆகுது, 80 வயது பிறக்க போகுது. என் பேர் சரஸ்வதி, கே சரஸ்வதி. அப்புறம் வரும்போது வந்து எனக்கு வந்து ஒரு 10 நாளும் கொஞ்சம் சிம்டம் இருந்துகிட்டே இருந்தது, பெயின் இருந்தது, முதுகில் பெயின் தான். கேஸ் ட்ரபுள்னு சொல்லிட்டு நாங்களே ஏதோ டேப்லெட்லாம் போட்டுகிட்டு இருந்தோம். பைபாஸ் ஆன பிறகு தெரியும் இந்த மாதிரி ஆச்சு. அப்புறமா தான் சரி நேராக 2 பேர் விசாரிச்சுட்டு அப்புறமா சாரை பார்க்க வந்தோம். பார்க்க வந்தோடனே அவங்க உடனே கண்டுபிடிச்சி இது போல் பண்ணி ஆகணும், ரொம்ப ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே அப்போ இதாகி இன்றைக்கி அவர் செஞ்சார். ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க, நாங்களும் ரிஸ்க் எடுத்து தான் இருந்தோம். எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் நல்லா இருக்கேன் இப்போது, பெரியா இருக்கும், ஒன்றும் இல்லை, பிரச்சனை நல்லா இருக்கும். இதே மாதிரி யாருக்காவது எதுனா போய் கேஸ் ஸ்டவ்லுன்னு மட்டும் யாருமே ஏமாந்துடாதீங்க, அதை மட்டும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்ல் மாதிரி தான் வருது இதெல்லாம், ஆனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இவங்க என்னால் முடிஞ்சது இதுதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூங்க.